ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிப்ஸ். என்னதான் இந்தியாவை பற்றின சுவாரஸ்யமான பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வியப்பு தரும். பிரிட்டிஷ்காரன் உருவாக்குன கிரிக்கெட்டில் நம்ம எத்தனை உலகக்கோப்பை வின் பண்ணியிருக்கோன்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க இப்போ இருக்க இந்திய இளைஞர்கள். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோத்துருச்சுன்னு மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிட்ட கிரிக்கெட் ரசிகர்களும் ஏராளம். ஆனால் நம்ம இந்தியாவுடைய பாரம்பரிய விளையாட்டு கபடி போட்டி. கபடியில் இந்தியா எத்தனை உலகக்கோப்பையை வின் பண்ணி இருக்குன்னு கேட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அது பல பேருக்கு தெரியறது கூட இல்லை. அந்த விவரங்களை கேட்டால் ரொம்பவே வியப்புக்குள்ளாவீங்க. இதுவரைக்கும் நடந்த மொத்த ஆண்கள் கபடி உலகக்கோப்பை 10, அதில் 9 முறை இந்தியா தான் உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கு. பெண்கள் கபடி உலகக்கோப்பை இதுவரைக்கும் 4 முறை தான் நடந்திருக்கு. அந்த 4 முறையும் இந்திய மகளிர் கபடி குழு தான் உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கு. அது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாம் இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டில் இந்திய வீரர்கள் செய்கிற சாதனைகளை விட பிரிட்டிஷ் பாரம்பரிய விளையாட்டான கிரிக்கெட்டில் தான் அதிக கவனம் செலுத்தி பார்க்குறோம். கிரிக்கெட்டில் நம்ம நாடு தோத்தாலும் ஜெயித்தாலும் அதை வச்சு வணிக ரீதியாக பல கோடி சம்பாதிக்கிற ஊடகங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் வருமானத்தை மட்டும் பார்க்காம இந்த மாதிரியான கபடி போட்டிகளை பற்றியும் நம்ம நாட்டோட பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றியும் மக்களுக்கு தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு மக்களும் அடுத்த நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான கிரிக்கெட்டை மட்டும் அதிக ஆர்வம் செலுத்தி கண்மூடித்தனமாக பார்க்காம நம்ம நாட்டோட பாரம்பரிய விளையாட்டில் அதிக ஆர்வம் செலுத்தினா இந்தியாவுடைய புகழ் உலக அளவில் இன்னும் உயர்ந்து நிற்கும். உண்மையை புரிஞ்சு நடந்துக்கோங்க மக்களே. நன்றி விவோஸ். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜிபே பாத்து ஜிபே பாத்து